கோவையில் கார் சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானது தொடர்பாக போலீசிடம் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் விவரங்களை கேட்டறிந்தனர். தேசிய புலனாய்வு முகமை டிஐஜி மற்றும் கண்காணிப்பாளர் தலைமையிலான குழுவினர் கோவையில் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழகம் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை வருகின்ற 29ஆம் தேதி தொடங்கப்படும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த ஆண்டு வழக்கம் போல மழை பொழிவு இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. தேவர் ஜெயந்தி என்று பசும்பொன்னில் அவருடைய நினைவிடத்திற்கு அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செல்ல மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக சென்னை நந்தனத்தில் உள்ள தேவர் சிலைக்கு அவர் மரியாதை செலுத்துகிறார். ஹிந்தி திணிப்பிற்கு எதிராக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கவிஞர் வைரமுத்து தலைமையில் தமிழ் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் தமிழறிஞர்கள், சான்றோர்கள், கல்வியாளர்கள், படைப்பாளிகள், மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் பங்கெடுத்தனர். கோவை மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் 2வது நாளாக தொடர்கிறது. இதனால் நகர் முழுவதுமாக 1500 டன் குப்பைகள் தேங்கிய நிலையில் தற்காலிக பணியாளர்களை கொண்டு தூய்மை பணி நடைபெற்று வருகிறது. புதிய மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தின்படி அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை போக்குவரத்து காவல்துறை அறிவித்திருக்கிறது. அதன்படி 1000 ரூபாய் முதல் அதிகபட்சம் 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படவிருக்கிறது. வாடகை தாய் மூலமாக இரட்டை குழந்தைகளை பெற்றுக்கொண்ட நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதி விதி மீறலில் ஈடுபட்டார்களா என்பது பற்றிய அறிக்கையை மக்கள் நல்வாழ்வுத்துறை இன்று மாலை வெளியிடுகிறது. 24 ஆண்டுகளுக்கு பிறகு நேரு குடும்பத்தை சாராத நபராக மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். காங்கிரஸ் தலைமையகத்தில் நடந்த விழாவில் கட்சித் தலைவர் பொறுப்பை கார்கேவிடம் சோனியா காந்தி ஒப்படைத்தார். டவ், ட்ரெஸ்ஸமே உள்ளிட்ட உலரக ஷாம்புகளால் புற்றுநோய் ஆபத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் அதனை திரும்பப் பெற யூனிலீவர் நிறுவனம் முடிவு செய்திருக்கிறது. இரத்த புற்றுநோய் ஆபத்தை ஏற்படுத்தும் பென்சின் என்ற ரசாயனம் ஷாம்புவில் இருப்பதே இதற்கு காரணம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.